வணக்கம் வெல்கம் டு சான்ஸ் ஹோம் குக்கிங். இன்னைக்கு நம்ம வீட்டில் பண்ண போகிறது தால் மக்னி. ரொம்ப ஃபேமஸ் தால் ப்ரிப்பரேஷன் இது நார்த் இந்தியாவில். ரெஸ்டரண்ட் ஸ்டைலில் உள்ளது தால் மக்னியை வீட்டில் ரொம்ப எளிமையான முறையில் பண்ணிடலாம். இது வந்து மெயின் இன்க்ரீடியன்ஸ் வந்து கருப்பு உளுந்து, நிறைய அயன் இருக்கு, உடம்புக்கு ரொம்ப பலன்கள் தரக்கூடிய இந்த தால் மக்னி டிஷ்ஷை எப்படி ஈஸியாக பண்ணலாம்னு பார்க்கலாம். வாங்க தால் மக்னிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் நம்ம பார்க்கலாம். வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருப்பு உளுந்து, தோலோட உள்ள உளுந்து, ராஜ்மா தால், கடலைப்பருப்பு, கொஞ்சம் பட்டர், இந்த ஹோல் கரம் மசாலா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கஸ்தூரி மேத்தி, இது நம்ம வெந்தய காஞ்ச வெந்தயக்கீரை, ஆக்சுவலாக அது வந்து சீரகம், வெந்தயம், கரம் மசாலா பொடி, மஞ்சப்பொடி, சீரகப்பொடி, மிளகாய் பொடி. நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து இந்த பருப்பெல்லாம் ஊற வைக்கணும். நம்ம கருப்பு உளுந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு கப்பை எடுத்துக்கோங்க. இந்த கப்பில் ஒரு கப்பு கருப்பு உளுந்து, இது கூட கால் கப்பு ராஜ்மா, ஒரு கப்பு உளுந்துக்கு கால் கப்பு ராஜ்மா தால், அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கையில் அப்படி கடலைப்பருப்பை, இதை மூணே சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 8 மணி நேரம் சோக் பண்ணணும். பெஸ்ட் திங் வந்து நைட் டைம் சோக் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் டே மார்னிங் குக் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக வரும் நம்ம பருப்பு. நம்ம மூணு பருப்பையும் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்குங்க, கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது. கருப்பு உளுந்து, இந்த ராஜ்மா தால், கடலைப்பருப்பெல்லாம் நம்ம ஊற வச்ச பருப்பை ஒரு ப்ரெஷர் குக்கரில் போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு 8 விசில் வர வேக வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேன் எடுத்து அதில் கொஞ்சம் ஆயில் விட்டு, ஆயில் சூடானோடனே ஒரு பட்டை, 2-3 ஏலக்காய், 2-3 கிராம்பு, 1 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். சீரகம் நல்லா காஞ்சோடனே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சாப் பண்ணதை போட்டு, 2 பச்சை மிளகாய் போட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வெந்தோடனே ஒரு 30 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போடுங்க. இதெல்லாம் நல்லா வதங்கினோடனே ஒரு 200 கிராம் தக்காளி பழத்தை நல்லா மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு இதை போட்டு இதை 1 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம். ஒரு டீஸ்பூன் எடுத்து 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 3/4 டீஸ்பூன் சீரகப்பொடி, 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டு வதக்கிக்கோங்க. இந்த மசாலா நல்லா குக் ஆனதுக்கப்புறம் அதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இந்த மசாலாவில் நல்லா எண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சு வரும்போது அந்த மசாலா குக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த பவுலில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம 8 விசிலுக்கு அப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த பருப்பு ஓரளவுக்கு வெந்திருக்கும், ஆனால் நமக்கு இன்னும் சாஃப்டாக தேவைப்படுது. நம்ம இந்த பருப்பை திருப்பி அடுப்பில் வச்சு நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கின மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ குக்கரை மூடி வச்சு விசிலில் போட்டு இன்னும் ஒரு 5 விசில் வர வேக வச்சுக்கலாம். இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இவ்வளோ விசிலுக்கு அப்புறம் இந்த பருப்பு நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். இப்போ நம்ம ஒரு ஸ்பூனையோ இல்லை ஒரு விஸ்கையோ எடுத்து நல்லா மசிச்சுக்கலாம். நல்லா விஸ்கை நல்லா வச்சு மசிச்சுக்கோங்க, இல்லை ஒரு கரண்டி வச்சு மசித்தாலும் சரி. பேசிக்கலாக வந்து அந்த பருப்பெல்லாம் வந்து உடஞ்சி நல்லா மசியணும், அவ்வளோதான். இப்போ கொஞ்சம் சாப் பண்ண மல்லித்தூளையை அதில் போட்டுக்கலாம். அந்த பருப்பெல்லாம் உடஞ்சி மசிஞ்சனால கொஞ்சம் திக்காயிருச்சு. ஒரு 1/2 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். இதை ஒரு 10 நிமிஷம் சிம்மரில் வச்சிடலாம். நம்ம இப்போ ஒரு தாளிப்பு போட போகிறோம். ஒரு சின்ன பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானோடனே ஒரு 1/2 டீஸ்பூனில் சீரகம், 1/2 டீஸ்பூன் வெந்தயம் போட்டு தாளிக்கலாம். சீரகமும் வெந்தயம் நல்லா பொரிஞ்சோடனே அந்த பருப்பில் போட்டுருங்க அவ்வளோத்தையும். தால் மக்னி நல்லா சாஃப்டாகிடுச்சு. அந்த உளுந்து வந்து நல்லா மேஷ் பண்ணும்போது அது சாஃப்டாகி அதோட ஃப்ளேவர் ரிலீஸ் ஆகும், அப்போ வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். தால் மக்னி அப்படின்னா ஹிந்தியில் வந்து மக்கன்களுக்கு பட்டர், அதுதான் அதோட அர்த்தம். அதனால் இதுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி பட்டர் தேவைப்படுது. ரொம்ப ஒரு ரிச்சான டிஷ்ஷு. பட்டர்லே அந்த தாலை ஃபினிஷ் பண்ண போகிறோம். இப்போ ஒரு 30 கிராம் பட்டரை போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் இதை சிம்மரில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம 1 டீஸ்பூன் கஸ்தூரி மேத்தியை கையில் வச்சு நல்லா தேய்ச்சி அதில் போட்டுடலாம். கஸ்தூரி மேத்தி வந்து நம்ம நார்த் இந்தியன் ஷாப்லெலாம் கிடைக்கும். நம்ம காஞ்ச வெந்தயக்கீரை தான் இந்த கஸ்தூரி மேத்தி. இப்போ 1 டேபிள் ஸ்பூன்
க்ரீம் ஊற்றி இந்த தாலை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இந்த க்ரீம் வந்து ஒரு ஆப்ஷனல், ரெஸ்டாரண்ட்டில் ரிச்சாக இருக்கிறதுக்காண்டி இந்த க்ரீம் ஆட் பண்ணுவாங்க. நம்ம தால் மக்னி ரொம்ப நல்லா ரெடியாக அழகாக வந்திருக்கு. இது கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு லேட் ஆகும், இந்த தால் வேகிறதுக்கு, அந்த உளுந்து வேகிறதுக்கு லேட் ஆகும். பட் அந்த எஃபர்ட் எல்லாம் போடுறதுக்கு நம்ம சாப்பிடும்போது அதோடய வளர் நமக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஹோட்டலில் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணுவோம். ஹோட்டலில் என்ன பண்ணுவோம்னா, ஒரு நாள் சோப் பண்ணிட்டு ரெண்டாவது நாள் வந்து நம்ம வேலை முடிஞ்சு ஷிஃப்ட்டு முடிஞ்சு நைட்டு போகும்போது இந்த தந்தூர் அடுப்பு இருக்குல்ல, அந்த கோல்லாம் வந்து ஆஃப் பண்ண பிறகு சூடு அப்படியே இருக்கும். அதுக்கு மேலே அந்த பருப்பு வச்சுட்டு போயிடுவோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்தப்போ அந்த பருப்பு நல்லா ஸ்லோ டெம்பரேச்சரில் வெந்திருக்கும். அதுக்கப்புறம் நம்ம மசாலா எல்லாம் ஆட் பண்ணி ஃபினிஷ் பண்ணுவோம். இது கொஞ்சம் ரிச்சான டிஷ்ஷு. க்ரீம் வந்து நம்ம ஆப்ஷனல், அது வந்து நீங்கள் ஆட் பண்ணலன்னா கூட பரவாயில்ல, ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் நம்ம தால் மக்னி எப்படி வந்திருக்குன்னு. இட்ஸ் வெரி நைஸ், ரொம்ப நல்லா வந்திருக்கு. நீங்கள் அடிக்கடி பண்ணுற நார்மல் தால் கூட வாரத்தில் ஒரு வாட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக அது பிடிக்கும். தேங்க்யூ.